இந்துராஷ்டிர கோவிலினை புதுமை செய்த மன்னவா, வீரனே தலைவனே, உன்னினைவினால் கிளர்ந்துள்ளோம். 1982 இல்ல 1983 முதல் முதல்ல அவரை நான் வந்து பார்த்து கோயிலில் வந்து ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு அவர்கிட்ட நான் ஆசி பெற்றேன். ஆசி பெற்ற பிறகு அதுக்கப்புறம் அவரையே வந்து இனிமே இந்த இதில் வந்து நீ பொறுப்பாக இருந்து செய்வேன் கொள்வேன்னு கேட்டார். கண்டிப்பாக நான் செய்வேன், கண்டிப்பாக நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் ஷாக்காவெல்லாம் நடத்த சொன்னாங்க. ஷாக்காவெல்லாம் நடத்தணும். அதுக்கப்புறம் இந்து முன்னணி நகர செயலாளராக இருந்தேன். இருந்து அதுக்கப்புறம் கூட ஞானரதன் ஒரு சாமி ஊர்வலம் வந்தது. ஊர்வலத்துக்கு பின்னாடி கூட அதுக்கப்புறம் ஒரு டைமு அவர் நான் செங்கம் வர்றதுக்கு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் நானே போய் காரில் வந்து ஜோல்டர்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு நான் அவரை அழைச்சிட்டு வந்தேன். அழைச்சிட்டு வந்து அதுக்கப்புறமும் மீட்டிங் போட்டோம். மீட்டிங் போட்டு அவர் இந்த இந்து சமுதாயத்தை பற்றி சில கருத்துக்கள் எல்லாம் அவர் எங்கிட்ட கலந்துரையாடினார். ஏன்னா மக்கள்கிட்ட எல்லாரையும் உட்கார வச்சு பேசி இந்த சமுதாயத்தில் இப்படி இப்படி இருக்கணுன்ற மாதிரிலாம் உரையாடினார். அதெல்லாம் அதிலிருந்து தான் எனக்கு அவர் நல்ல பழக்க வழக்கங்கள்லாம். அவர் வந்து அடிப்பட்ட பிற்பாடு மண்டியில் மதுரையில் அடிப்பட்ட பிற்பாடு கூட அதுக்கப்புறம் ஒரு தடவை மறுபடியும் நான் அழைச்சிட்டு வந்தேன். அழைச்சிட்டு வந்து அப்போ அன்னைக்கு மட்டும் நம்ம வீட்டில் தங்கினேன். தங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் இந்த சமுதாயத்தில் இன்றைக்கி நல்லபடியாக இருக்கணுன்ற மாதிரி பேசினார். பேசி முடிவு பண்ண பாட்டு எல்லாம் நம்ம பொது ஜனங்கள் எல்லாம் அவருடைய பேச்சை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவருக்கு அப்புறம் தான் இங்கே சமுதாயமே நம்ம இந்துவனுடைய தத்துவம் சமுதாயம் எல்லாமே ஒருங்கிணைப்பாக ஒன்று சேர்ந்து எல்லா செயல்முறையும் செஞ்சு இன்றைக்கி நம்ம சமுதாயம் முன்னேறி இருக்குதுன்னா அது கோபாலஜி தவிர வேறு யாரும் கிடையாது. அவருக்கு செஞ்ச ஒரு நல்ல காரியத்தினால்தான் இந்த ஏற்பாடெல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் ஆர்எஸ்எஸ் சேக்கா இது மார்க் பாஸ்டி அது 1983 84 நினைக்கிறேன். அந்த நேரத்தில் அவர் கேட்டார், உங்களால் எதுவும் செய்ய முடியுமா அப்படின்னு. நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறதா செய்ய அப்படின்னு. அப்படின்னா அவனுக்கு தைரியம் இருந்தால் நீ இந்த செங்கத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குதோ எல்லாத்தையும் நீ தீர்க்க முடியுமா தீர்வு அப்படின்னாரு. அப்போ நான் வந்து செங்கம் பஸ் நிலையத்தில் வந்து சங்க அதாவது சுமை தூக்கும் தொழிலாளர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தேன். 36 பேர் கொண்ட ஒரு குழு என்கிட்ட இருந்தது. அப்போ அந்த குழுவை வச்சு தான் நான் எல்லா சமுதாயத்தையும் இதை பின்பற்றினேன். அதை வச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு கலவரம் ஏற்பட்டுச்சு, இந்து முஸ்லீம் கலவரம். கலவரம் ஏற்பட்ட பிற்பாடு சில சிறை ஆளுகள்லாம் நம்ம ஆளுங்க சிறைக்கு போயிட்டாங்க. போன பிற்பாடு அதுக்கப்புறம் நம்ம சமுதாயத்தில் கிட்ட இருந்து எல்லா பொறுப்பையும் பார்த்து செஞ்சோம். செஞ்ச பிற்பாடு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா பொருளாதார பூரா அவங்கக்கிட்ட தான் இருந்தது. அப்போ நம்மக்கிட்ட இந்துஸ்தனுடைய இது கடை வந்து 2 கடை 3 கடை இருக்குது, அவ்வளோதான். இது எல்லா பொருளாதாரமும் அவங்ககிட்ட தான் இருந்தது. இவர் கோபால்ஜி வந்த பிற்பாடு தான் இந்த சமுதாயத்தில் எல்லாம் படிப்படியாக பேசி. ரெண்டாவது வந்து பெங்களூர்லேருந்து சேஷாத்திரின்னு ஒருத்தர் அவரும் ஒன்று இருந்தார். அவரும் வந்து மீட்டிங் போட்டு பேசினாங்க. திருக்கோவிலூர் சுந்தரன்ற ஒருத்தர் வந்தார், அவரும் வந்து இங்கே மீட்டிங் போட்டு பேசியிருக்கார். அது பெரிய இது என்னன்னு சொல்லிட்டால் அந்த மார்க் பாஸ்டிங் தான், அந்த மார்க் பாஸ்டிங் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 3 நாள் பீஸ் மீட்டிங். அதாவது அப்போ வந்து வடஆர்காடு மாவட்டம் வேலூர் தான், திருநாளூர் மாவட்டம் கிடையாது. செங்கம் வந்து வேலூர் மாவட்டத்தில் சேர்ந்தது. டிஎஸ்பியும் எஸ்பி இது ஆர்டிஓ 2 பேரும் சேர்ந்து மாஸ்க் வழியாக ஊர்வலம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை பண்ணாங்க. நாங்கள் தடை பண்ணும்போது நாங்கள் தடையை மீறி நாங்கள் செய்வோம், உங்களால் முடிஞ்சால் என்ன செய்யணும் செய்யுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த சாகா போகிறது நாங்கள் நிறுத்தலை. அதுக்கப்புறம் எங்களுக்கு ஃபுல் பந்தோஸ் கொடுத்தாங்க. ஆனால் அந்த மாதிரி மிலிட்ரியில் கூட கூப்பிட்டாங்க, அந்த அளவுக்கு கொடுத்தாங்க எங்களுக்கு. சுற்றி பூரா இப்போ போலீஸ் பந்தோஸ், மொத்த சகலமாக ஏதாவது ஒரு கலவரம் ஏற்பட்டால் என்ன நடக்கணுமோ அந்த அளவுக்கு அவங்க போலீஸ் பாதுகாப்போடு நாங்கள் அந்த ஊர்வலத்தை நடத்தி காமிச்சோம். அதனால் இப்போ அவர் கோபால்ஜியால் தான் செங்கத்தினுடைய இந்து வளர்ச்சியே அதிகமானதுக்கு மெயின் காரணம் அவர் தான்.